வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடன்கள் அடைவதற்கான சில வழிமுறைகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பரிகார முறைகள் விஷயங்களை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இதெல்லாம் யூஸ் பண்ணி பலனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டு தொடர்ந்து ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வீட்டின் தெற்கு பகுதியில் வடக்கே பார்த்தவாறு நரசிம்மர் படத்தை வைத்து செவ்வரளி மலரிட்டு ஒன்பது மண் அகலில் சிகப்பு திரியிட்டு வடக்கு நோக்கி வைத்து ஜாஸ்மின் எண்ணெய் விளக்கேற்றி நரசிம்ம பிரபத்தி ஒன்பது முறை கூறி வழிபட்டு வர கடன்கள் அடைய வழி பிறக்கும் இது முதல் பரிகாரம் அன்பர்களே மறுபடியும் உங்களுக்காக ஒன்று சொல்ற தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைங்க வீட்டுடைய தெற்கு பகுதி வடக் ஓகேங்களா தெற்கு பகுதிக்கு போயிடுங்க தெற்கு பகுதியில் வடக்கே பார்த்தவாறு நரசிம்மர் படத்தை வெய்யுங்க வச்சுட்டு செவ்வரளி மலரிட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஒம்பது மண் அகலில் சிகப்பு துணியை எடுத்து திரியாக போட்டுருங்க வடக்கு நோக்கி அந்த விளக்கை வைக்க வேண்டும் வைத்துட்டு ஜாஸ்மின் எண்ணெயை அதுக்கு ஊற்றுங்க ஊற்றிட்டு நரசிம்ம பிரபத்தி அந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை கூறி வழிபட்டு வர கடன்கள் அடைய வழி பிறக்கும் இப்போ நரசிம்ம பிரபத்தினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நரசிம்ம பிரபத்தி ஏற்கனவே நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் மேலும் இதை செய்ய டைம் இருக்குங்க காலை ஆறே காலிலேருந்து ஏழு மணிக்கு இதை செய்யணும் முடியாதவங்க மாலையில் எட்டே காலிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இதை செய்யணும் ஜாஸ்மின் என்னென்னா மல்லி என்னங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்லாம் இது கிடைக்கும் மேற்கண்ட பிரார்த்தனை முடிவில் நரசிம்மருக்கு வந்து ஏதாச்சும் பானகம் நிவேதனம் செய்வது அவசியம் பரிகாரம் செய்யும் நாளில் முட்டையை முதற்கொண்டு எந்த நான்வெஜ்ஜையும் நீங்கள் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது முக்கியமான கண்டிஷன் அப்போ தான் இந்த பரிகாரம் பலிக்கும் இந்த நரசிம்ம பிரபத்தி சொல்ல முடியாதவங்க நரசிம்ம பிரபத்தி ஆடியோ எம்பி த்ரீ கூட யூடியூப்லேயோ கிடைக்குது அதை கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஆனால் முடிந்தவரை நீங்களும் கூறினால் இதற்கு பரிகாரத்திற்கு தனி ஒரு பவர் உண்டு அடுத்து லக்ஷ்மி கட்டு விலகிறதுக்கும் தரித்திர நிலை நீங்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து எட்டு சனிக்கிழமைகள் வன்னி மரத்தை வழிபட்டு வரணும் வழிபட்டு அதன் அடியில் மண் அகலில் கருப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அப்படி ஏற்றிட்டு மரத்தை வழிபட்டு வர மேற்கண்ட நிலை நீங்கி நீங்கள் தொடங்கும் எந்த காரியமும் எல்லாத்திலையுமே வெற்றி பெறலாம் முக்கியமான குறிப்பு என்னென்னா வன்னி மரத்தை தங்கள் ஊரில் உள்ள பழங்கால சிவ ஆலயங்களில் நீங்கள் பார்க்க முடியும் பல கோவில்களில் இவை தலவிருட்சமாக உள்ளன எங்கு தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நன்கு வளர்ந்திருக்கும் வன்னி செடியை வாங்கி வந்து வீட்டில் வைத்து கூட நீங்கள் வழிபடலாம் முழு மரத்தை வழிபட்டு வருவது தான் உங்களுக்கு முழு பழன் அளிக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஒரு ரெண்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து பதிவில் நம்ம போட போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை ஒரு தாந்திரிக ஒரு பயிற்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்